இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வராமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற வைரஸ் கிட்டேந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த மூலிகை டீ ரொம்ப உதவும். நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது. தினமும் ஒரு வேளை அவசியம் இந்த டீயை நீங்கள் செஞ்சு குடிக்கணும். காலை மாலை எப்போ வேணாலும் குடிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் எப்பவும் குடிக்கிற சாதா டீக்கு பதிலாக இந்த மூலிகை டீயை குடிங்க. இதை எப்படி தயாரிக்கிறது? நான் பாருங்கள், தோல் நீக்கின சின்ன துண்டு இஞ்சியை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா சளி இருமலுக்கு மருந்து. இது சளியை மென்மையாக்கி வெளியில் கொண்டு வந்துடும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இதை கல்வத்தில் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது ஏலக்காரண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆஸ்துமா உள்ளவங்க, சுவாச கோளாறு பிரச்சனை உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் ஏலக்காய் ரொம்ப நல்லது. தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இதை எல்லாத்தையும் இது கட்டுப்படுத்தும். ஏலக்காயையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்ததா லவங்கப்பட்டை. இது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சளி இருமலை போக்கும், நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியேற்றி அங்கே இருக்கிற ஒரு இறுக்கம் அடைப்பு இதை எல்லாத்தையும் இது சரி செய்யும். இதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்ததா அஞ்சு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உடையது. நரம்பு மண்டலத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். அப்புறம் ஒரு 3 கிராம்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். இயற்கையான முறையில் சளி இருமலை போக்குறதுக்கு இந்த கிராம்பும் உதவும். இதை எல்லாத்தையும் கல்வத்தில் போட்டு நல்லா நசுக்கிக்கணுங்க. அடுத்ததா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க. இதில் 200 மில்லி அளவுக்கு தண்ணியை விடுங்க. நசுக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் 10 துளசி இலைகளை இதில் போட்டுக்கணும். துளசி பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, இருமல், தொண்டை பிரச்சனை இதை எல்லாத்தையும் குணமாக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ பொடியை சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எப்பவும் பயன்படுத்துகிற டீ பொடியையே இதுக்கு பயன்படுத்தலாம். இதில் அவசியம் டீ பொடி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த டீ பொடியை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை விட்டுடலாம். அடுத்ததா 1 டம்ளர் பாலையும் இதில் விட்டுக்கலாம். இது திரும்ப நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக சுவைக்காக வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இல்லை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை நிறுத்திடுங்க. இது குடிக்கிற பதத்துக்கு சூடு ஆறின உடனே வடிகட்டிக்கணும். இதை அப்படியே குடிக்க வேண்டியது தாங்க. 1 நாளைக்கு 1 வேளை குடித்தா போதும். சளி இருமல் இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. காய்ச்சலும் எட்டி கூட பார்க்காது. நோய் தொற்றும் அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுக்கு பரவாது. ஏன்னா கிருமிகளை எதிர்த்து போராடுற பண்பு இதில் போட்டிருக்கிற பொருட்கள் அத்தனைக்கும் இருக்குது. அதனால் இதை மாதிரி கிருமி தொற்று பரவுற சமயத்தில் இந்த டீயை நீங்கள் அவசியம் தினமும் செஞ்சு குடிக்கணும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.